ஒரு செக்ஷன்மே நம்ம தரம் ஃபுல்லாவே எல்லா செக்ஷனுமே நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செக்ஷனில் வந்து நம்ம ஒரு கோடு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஹலோ கைஸ், நம்ம ஸ்டெப்பிங் கிட்ஸ்ல இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி நம்ம போட்டிருந்தோம். யார் வந்துட்டு கரெக்டாக நம்ம செக்ஷனில் உள்ள கோடு கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து காஸ்ட்யூம்ஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம கிஃப்ட் பண்ணுறதா பேசியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அந்த 45 கமெண்ட்ஸில் வந்து யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த கோடு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம காரில் இருக்கிற அந்த நம்பர் தான், அந்த நம்பரை காமிச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பர் தான் அந்த கோடு. ஸோ நிறைய பேர் வந்து 3585 வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ஸ்டார்டிங்கில் எனக்கே தெரியலன்னா 3585 பார்த்தா அது ஒரு பிளேசரோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் பிளேசர் ப்ரைஸ் தான் கஸ்டமர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்களான். ஸோ வந்துட்டு அந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி நம்பரு. ஸோ அது யார் அந்த மெம்பர் கரெக்டாக ஆளுக்குன்றதை இப்போ நம்ம வெளியில் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஸோ 4 மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 4 மெம்பரில் வந்து வெளியூர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கலாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி உங்களுடைய ஐடி நேமை வந்து நீங்கள் நம்ம ஷாப்பில் காமிச்சு நீங்கள் உங்களுடைய கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், கோஆப்ரேட் பண்ணதாக நன்றி. தேங்க்யூ.